முத்தமிழறிஞர் கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை நாளை மறுநாள் முதல் பொதுமக்கள் பார்வையிட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் தீபா நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் தீபா, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கலைஞர் நினைவிடத்தின் நிலவரையை குறிப்பாக கலைஞர் உலகம் எனும் அருங்காட்சியகம் வருகின்ற 6 புதன்கிழமை முதல் பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்படுகிறது. இணையதளம் மூலம் அனுமதி சீட்டு பெற்று பார்வையெல்லாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவிடம் சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் மிக சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டு 26 அன்று முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாள்தோறும் வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அத்துடன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கலை, இலக்கிய, அரசியல் வாழ்க்கை வரலாற்றினை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் அந்த நினைவிட வளாகத்திலே நிலவரையில் நவீன தொழில்நுட்பங்களுடன் பல்வேறு அரங்குகளுடன் கலைஞர் உலகம் எனும் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தில் கலைஞரின் நிழலோவியம், உரிமை வீரர் கலைஞர், கலைஞருடன் ஒரு புகைப்படம், குதிரைவெளி கலைஞர் வழிச்சொல், அரசியல் கலை அறிஞர் கலைஞர், கலைஞருடன் ஒரு நேர்காணல், நவீன தமிழ்நாட்டின் சிற்பி, பன்னாட்டு பேரிடர், கலைஞரின் வரலாற்று சுவடுகள், கலைஞரின் மகளிர் மேம்பாட்டு திட்டங்கள், சரித்திர நாயகனின் சாதனை பயணம் போன்ற அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. இந்த கலைஞர் உலக அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் பார்வையை வருவதற்கு வருகின்ற 6 புதன்கிழமை முதல் அனுமதிக்கப்படும் என்றும், இதனை பார்வையிடுவதற்கு தமிழ்நாடு அரசின் www.கலைஞருலகம்.org என்ற இணையதள முகவரியின் மூலம் வெப் போர்ட்டல் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இணைய முகவரியில் பொதுமக்கள் பதிவு செய்து அனுமதி சீட்டினை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். கலைஞர் உலகத்திற்கான அனுமதி சீட்டு பெறுவதற்கான கட்டணம் எதுவும் இல்லை. முற்றிலும் இலவசமாக கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் கண்டு கழிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் ஒரு அலைபேசி எண் மூலம் அதிகபட்சமாக 5 அனுமதி சீட்டுகள் வரை பெற்றுக்கொள்ள இயலும் என்றும், இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட அனுமதி சீட்டுடன் வருபவர்களுக்கு நிலவரையில் உள்ள கலைஞர் உலகத்திற்கு அனுமதி வழங்கப்படும். அனைத்தும் கட்டணம் இலவசம், முற்றிலும் இலவசம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் இரவு 8 வரை 6 காட்சிகளாக நடைபெறும். பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான காட்சி நேரத்தை தேர்வு செய்து முன்கூட்டியே அனுமதி சீட்டினை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்காட்சியினை காண வரும் பொதுமக்கள் காட்சி நேரத்திற்கு 30 முன்பாகவே வருகை புரிய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் உலகம் அருங்காட்சியினை பார்வையிட ஏராளமான ஒற்று 1.5 ஆகும். ஏறத்தாழ 1.5 ஆகும். முத்தமிழறிஞர் கலைஞர் நிறைவேறத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி சீட்டு எதுவும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நவீன தமிழ்நாட்டின் சிற்பி, தமிழ் தாயின் கௌரவப்புத்தலன், இல்லாமல் தமிழ் மக்களுக்காக உழைத்த முத்தமிழறிஞர் கலைஞரின் பெருமையினை பறைசாற்றும் வகையில் நவீன மற்றும் புதுமையான பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளுடன் ஏற்படுத்தப்பட்டுள்ள கலைஞர் உலகத்தினை பொதுமக்கள் தமிழ்நாடு அரசுக்கு அங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. வருகின்ற 6 முதல் பொதுமக்கள் பார்வைக்கு கலைஞர் உலகம் அனுமதிக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இணையதளம் மூலமாக அனுமதி செய்து பெற்று பார்வையெல்லாம் என்றும், காலை 9 முதல் இரவு 8 வரை 6 காட்சிகளாக நடைபெறும் என்றும், அனைத்தும் இலவசம், கட்டணம் எதுவும் இல்லை என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி தீபா.